போஷூர் துல்மோன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, சிம்பிளான முறையில் சீக்கிரத்தில் செய்கிற தயிர் பச்சடி. அதுக்கு தேவையான பொருள் என்னான்னு பார்க்கலாமா? வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் மட்டும் மெலிசாக வெட்டிக்கணும் எப்போதுமே தயிர் பச்சடிக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. தயிர் ஊற்று, கேரட்டு, கரோத்து, கொத்தமல்லி கீரை, பச்சை மிளகாய். இப்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு, அது எவ்வளோ தேவையோ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நேரடியாக அதை தயிர் பச்சடி செய்ய போயிடலாம். பாருங்கள், வெங்காயம். இப்போ அது கூட தயிரை சேர்த்துக்குங்க. எப்போதுமே தயிர் பச்சடியில் வந்து நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டீங்கன்னா உப்பு சேர்க்காமல் வச்சுங்க. உப்பு வந்து கடைசியில் சேர்த்துக்கலாம். சமைக்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா முன்னாடியே உப்பு சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அது ஒரு 2-3 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி நீர் விட்ட மாதிரி ஆகிடும். தயிர் பச்சடி பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்காது. அதுக்காக தான் ஒரு இந்த சின்ன ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறான். இப்போ நாங்கள் தயாரித்து உடனே சாப்பிட்ற மாதிரி மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். அதுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இது உடம்புக்கு தயிர் பச்சடி எப்போதுமே ரொம்ப குளுமையை தரும். தயிர் பச்சடி நம்ம ரெகுலராக சேர்த்துக்கலாம், எந்த சாப்பாடு கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தான் தயிர் பச்சடி சேர்த்துக்கணும்னு கிடையாது. ஏன்னா வெங்காயம் வந்து உடம்பில் உள்ள சூட்டை தணிக்கக்கூடியது. அதே தான் கொத்தமல்லி கீரையும். நீங்கள் இதை மாதிரி சுகாதாரமாக ஆரோக்கியமாக சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாலே உங்கள் உடம்பில் எந்த நோவு நொடியும் வராது. அது வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு வழிமுறைகளில் தான் இருக்குது. பாருங்கள், முடிஞ்சிருச்சு தயிர் பச்சடி. இவ்வளோ சீக்கிரம் 1 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரிசத்தில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.